இலங்கையிலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடு சென்று அங்கே நிரந்தர குடியுரிமை கோரி போராட்டம் நடத்தி வருகின்ற பல்வேறு பட்டோரை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். ஆஸ்திரேலியாவிலே அண்மை காலமாக கடல் வழியாக இல்லாவிட்டால் சட்டவிரோதமாக அங்கே பயணித்த பல பேரும் இன்னும் நிரந்தர குடியுரிமை வழங்கப்படாமல் இருப்பதை முன்னிட்டு நடத்தி வருகின்ற போராட்டங்கள் நாம் அறிந்தவை. இதிலே கடந்த 14 ஆண்டுகளாக தங்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்படவில்லை என்பதை குறிப்பிட்டு ஆஸ்திரேலியாவின் உள்துறை அமைச்சரான டோனி பர்கின் அலுவலகத்துக்கு முன்னால் 24 மடத்தியாலங்களாக தொடர் போராட்டத்தை கடந்த 5 நாட்களாக நடத்தி வருகின்ற ஒரு சிலரை பற்றி எனக்கு இன்று பிற்பகல் வேளையில் தொடர்பு கொண்ட சகோதரன் குவேந்திரன் என்பவர் அறிவித்திருந்தார். நியூ சவுத் வேல்ஸில் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்ற அந்த ஏதிரிகளை பற்றிய விவரங்களை அவர் கொண்டு வந்திருந்தார். இதில் அண்மை காலமாக நான் அறிந்த விடயம், ஆஸ்திரேலியாவிலே ஏதிரிகள் அமைப்பு, ஏதிரிகள் கழகம் என்ற கழகங்கள் அங்கே இப்படியான ஏதிரிகளின் பிரச்சனைகளை முன்கொண்டு வருவதில் தொடர்ச்சியாக போராடி வருவதை பார்க்கிறோம். அண்மை கால ஆஸ்திரேலியாவின் அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு இந்த குடியுரிமை சம்பந்தப்பட்ட விடயங்கள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பது குறித்து ராஜதந்திர ரீதியாக இந்த அணுகுமுறைகள் அமைய வேண்டும் என்று வலியுறுத்தி வருவோரும் மனித உரிமைகளின் சட்டங்களின் அடிப்படையில் இந்த விடயங்கள் பார்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு வருவோரையும் பார்க்கிறோம். ஆனால் இந்த விடயங்களில் தனித்தனியாக ஏதிரிகளாக இன்னமும் நிரந்தர குடியுரிமை வழங்கப்படாமல் கடந்த 14 ஆண்டுகளாக போராடி வருகின்ற மக்கள் கழகம் மூலமாக அல்லாமல் தனிப்பட்ட ரீதியில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாக அறியத்தரப்பட்டது. இவை பற்றிய மேலதிக விவரங்களை இந்த போராட்டங்களோடு சேர்த்து இப்பொழுது அறிந்து வருகிறோம். இந்த போராட்டங்கள் வெற்றி பெற்று தங்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட வேண்டும், குறிப்பாக இலங்கையிலே வாழ்வாதாரம் இல்லாமல் நிம்மதியை தொலைத்து பல்வேறு காரணங்களுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்த பிறகும் 14 ஆண்டுகளாக இன்னமும் இவ்வாறே ஏதிரிகளாக தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற தங்களுக்கு ஒரு நிரந்தர குடியுரிமை வழங்கி நிம்மதியான வாழ்க்கை ஒன்றை ஆஸ்திரேலியாவிலே தொடர இடம் வழங்குமாறு இந்த போராட்டத்தை நடத்தி வருவதாகவும் குவேந்திரன் மற்றும் இதர நண்பர்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஆஸ்திரேலியாவில் உள்ளவர்கள், குறிப்பாக சிட்னியில் உள்ளவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறும் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த 14 வருடங்களாக காத்திருக்கின்ற எதிரிகள் ஒன்றிணைந்து கடந்த 6ஆம் தேதி தொடக்கம் 5 நாட்களாக ஆஸ்திரேலியாவின் பஞ்ச் பால் நியூ சவுத் வேல்ஸ் என்ற முகவரியில் அமைந்துள்ள ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் டோனி பர்க் அவர்களது அலுவலகத்துக்கு முன்பாக இப்படியான போராட்டம் ஒன்றை சுழற்சி முறையில் அல்லாமல் 24 மணி நேரம் தொடர்ச்சியான போராட்டமாக நடத்தி வருகின்றார்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு சொந்த மண்ணில் வாழ நிற்கதையற்று ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்துள்ள இந்த தமிழ் எதிரிகள் கடந்த 14 வருடங்களாக நிரந்தர வதிவிட உரிமை வழங்கப்படாது தொடர்ந்தும் அந்த நாட்டு அரசாங்கத்தினால் தாம் வஞ்சிக்கப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தமது சொந்த நாடான இலங்கைக்கு மீள திரும்ப முடியாத உயிர் பாதுகாப்பின்மை ஒருபுறம், புகலிட கோரிக்கைகள் மறுக்கப்பட்டு நிரந்தர வதிவிட உரிமையற்ற அங்கலாய்ப்பும், தமது குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து வாழ முடியாத கையறு நிலையுமாக தொடர்ச்சியான உளச்சிதவுகளால் இவர்கள் துவண்டு போயிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. போராட்டமே வாழ்வாகி போன தமிழர் இனம் வேறு வழிகளன்றியே இந்த அமைதி வழியிலான போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாகவும், தமக்கு நிரந்தர வதிவிட விசா வழங்கப்படும் வரையிலும் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த போராட்டம் வெற்றியடித்து தமக்குரிய வாழ்வுரிமை கிடைப்பதற்காக ஆஸ்திரேலியாவில் இருப்போர், முக்கியமாக சிட்னி நியூ சவுத் வேல்ஸில் உள்ள அனைவரது ஒத்துழைப்பினையும் வேண்டுவதோடு தமது போராட்டக் கடத்துக்கு அனைவரையும் அணி திரண்டு வந்து உறுதுணையாக நிற்குமாறும் வேண்டுகோள் ஒன்றையும் இவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவில் இப்போது குளிர்காலம் நிலவி வருகிறது. இந்த குளிர்கால சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக 24 மடத்தியாலங்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த விடயங்கள் தொடர்பாக இனி இடம்பெறப்போகின்ற நடவடிக்கைகள் பற்றியும், அதுபோல இந்த குடியுரிமை விடயங்கள் மற்றும் சட்டவாக்கல் விடயங்கள் தொடர்பான ஆஸ்திரேலிய அரசாங்கத்தோடு அணுகுமுறைகளை கொண்டோர் ஆகியோர் இனி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி இவர்களுக்காக வழங்கக்கூடிய ஆலோசனைகளை பற்றியும் அறிய ஆவலோடு காத்திருக்கிறேன். இது பற்றிய ஆஸ்திரேலியாவில் வாழ்வோர் மற்றும் ஏதிரிகளாக வாழ்ந்து தங்களது குடியுரிமைகளை பெற்றுக்கொண்டோர், இன்னமும் குடியுரிமைகள் மறுக்கப்பட்டு ஆஸ்திரேலியாவின் பல்வேறு இடங்களில் வாழ்வோர் ஆகியோரது கருத்துக்களையும் அறியாவலாக இருக்கிறேன்.